சேனல் சங்கீத மேடை. திரு வாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். இந்த வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரியே திருவாசகத்தினுடைய பாடல்கள் எளிமையாகவும் உள்ளத்தை உருக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கும். அந்த திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பிரிட்ஜ் அகாடமி கிரேட் த்ரீயோட சிலபஸ்ல வரக்கூடிய போர்ஷன், மாணிக்க வாசகருடைய லைஃப் ஸ்டோரி. பாண்டிய நாட்டுல சிவபாத சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்தவர் திருவாத ஊரார். மாணிக்க வாசகருடைய இயற்பெயர் திருவாத ஊரார். திருவாத ஊரார் தன்னுடைய இளமை காலத்திலேயே கல்வி கேள்விகள்ல சிறந்து திறமையான ஒருத்தரா விளங்கினாரு. அதனால அப்போ பாண்டிய நாட்டை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் அவருடைய கல்வி கேள்வி திறமைகளால திருவாத ஊரார தன்னுடைய அரசவையிலே அமைச்சரா பதவி அமர்த்தாங்க. அவர் அவருடைய அமைச்சர் பதவியை ரொம்ப சிறப்பா செஞ்சதுனால அவரை பாராட்டுற விதமா அரிமர்த்தன பாண்டியன் திருவாத ஊரருக்கு தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து சிறப்பு வைக்கிறாரு. ஆனா மாணிக்க வாசகருக்கு தான் கிட்ட இருக்கிற பதவியினாலேயோ தான் கிட்ட இருக்கிற செல்வத்தினாலேயோ எந்த ஒரு மகிழ்ச்சியுமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கையுடைய சந்தோஷம் எல்லாம் தன்னை சுத்தி இருக்கிற புகழாலையும் செல்வத்தினாலையும் கிடையாது, இது எல்லாமே தெய்வ வழிபாட்டுலதான் அடங்கும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு அப்பறந்தே இருந்தது. அதனால அவருக்கு அதிகமான ஆர்வம் சைவ சித்தாந்தத்து மேல இருந்தது. அதனால அவர் நிறைய சிவ வழிபாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு தடவை மன்னனுக்கு சோழ நாட்டுல இருந்து ஒரு தகவல் வருது, சோழ நாட்டுல நல்ல விசேஷமான குதிரைகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படுறாரு. இத கேள்விப்பட்ட மன்னன் மாணிக்க வாசகர்கிட்ட நிறைய தங்கு காசுகளை பொற்காசுகளை கொடுத்து நல்ல சிறப்பான குதிரைகளை நிறைய நம்ம படைக்காக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. மாணிக்க வாசகரும் அந்த பொண்ணை எல்லாம் எடுத்துட்டு சோழ நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை அந்த இடத்துக்கு வரும் பொழுது அங்க ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த குருவை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தெய்வ சக்தியோட ஈர்ப்பு ஏற்பட்டு மாணிக்க வாசகரும் அவர்கிட்ட போய் ஞான உபதேசங்கள் கேக்குறாரு. உண்மையிலே சிவனே வந்து அங்க குருவா இருந்து குரு உபதேசம் மாணிக்க வாசகருக்கு சொன்னதா கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த உபதேசத்துக்கு அப்புறம் மாணிக்க வாசகர் இன்னமுமே தீவிரமான சிவபக்தரா மாறிடுறாரு. வந்த காரியம் என்ன அப்படிங்கறதே மறந்து சிவனுக்கு தொண்டு செய்யறதையும் சிவனை வழிபடுறதையுமே தன்னுடைய முழு நேர வேலையா மாத்திக்கிட்டாரு. தான் கொண்டு வந்த குதிரை வாங்குறதுக்காக மன்னன் கொடுத்து விட்ட அந்த பொற்காசுகளை எல்லாம் அங்க திருப்பெருந்துறையிலேயே சிவனுக்கான ஒரு மிகப்பெரிய ஆலயத்தையும் கட்ட ஆரம்பிச்சாரு. இப்பவும் அந்த கோயில் அறந்தாங்கிட்ட ஆவுடையார் கோயில் அப்படின்னு ஒரு பெரிய கோயில் வந்து திருப்பெருந்துறையில இருக்கு. இந்த கோயில மாணிக்க வாசகர் அப்பவே அந்த மன்னன் கொடுத்த பணத்தை வச்சு கட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படி கொஞ்ச நாள் போகும் பொழுது மன்னனுக்கு இன்னும் குதிரையும் வந்து சேரல, மாணிக்க வாசகரும் எந்த தகவலும் கொண்டு சேரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சில தகவல்கள் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மாணிக்க வாசகர் கொண்டு போன பொற்காசுகளை எல்லாம் வச்சு கோவில் கட்டிட்டு இருக்கிறாரு, நம்ம சொன்ன வேலையை சரியா செய்யல, இந்த தகவல் எல்லாம் மன்னனுக்கு தெரிய வரும் பொழுது மன்னன் அதிகமா கோவப்படுறாரு. அப்ப தன்னுடைய காவலாளிகளை அழைச்சு மாணிக்க வாசகர்கிட்ட போய் எப்ப வந்து குதிரைகள் கிடைக்கும் அப்படின்னு தகவல் கேட்டு வாங்க, மாணிக்க வாசகரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்போ சிவபெருமானே வந்து மாணிக்க வாசகர்கிட்ட சொல்றாரு, ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதி அன்னைக்கு கண்டிப்பா உனக்கு வந்து குதிரைகள் வந்து சேரும் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மாணிக்க வாசகரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதே மாதிரி மாணிக்க வாசகரும் மன்னன் கிட்ட போய் அந்த தேதியை சொல்லி அந்த தேதி அன்னைக்கு சிறப்பான குதிரைகள் எல்லாம் நம்ம அரண்மனைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த தேதியும் வந்தது, ஆனா குதிரைகள் வரவே இல்லை. இப்போ தன்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி மன்னனுக்கு ரொம்ப அதிகமான கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால ரொம்ப கோபத்துல இருக்கிற மன்னன் மாணிக்க வாசகருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ள குதிரைகள் எல்லாம் வரலன்னா உன்ன சுட்டரிக்கிற வெயில வெளியிலே நிறுத்தி வச்சிருவேன், நீ ஃபுல்லா வெளியிலே இருக்கணும் குதிரைகள் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வெயில நிக்க வச்சிருவாரு. அப்போ மாணிக்க வாசகர் சிவபெருமான உருகி வேண்டிக்கிட்டதுனால சிவபெருமான் என்ன பண்ணுவாருனா, காட்டுல இருக்கிற நரிகளை எல்லாம் குதிரைகளா மாத்தி, தாங்கிட்ட இருக்கிற சிவ கணங்கள் பூதங்களை எல்லாம் குதிரை வீரர்களாகவும் மாத்தி, சிவபெருமானே இந்த குதிரைக்கும் குதிரை வீரர்களுக்கும் தலைவரா இருந்து அந்த படைய அப்படியே அரிமர்தன பாண்டியன் அரண்மனையில கொண்டு போய் நிறுத்துவாரு. இந்த குதிரைகளுடைய சிறப்பை எல்லாம் அவர் வந்து எடுத்துரைக்கும் பொழுது மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடடா, நம்ம சொன்ன மாதிரியே சிறப்பான குதிரைகளை தான் வந்து மாணிக்க வாசகர் கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி
ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த குதிரைகள் எல்லாம் மறுபடியும் நரியா மாறி அந்த நகரம் ஃபுல்லா நரிகளுடைய ஊளை சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இப்போ மன்னனுக்கு இன்னும் அதிகமான கோபம் வந்துருச்சு. அதனால இப்போ மாணிக்க வாசகருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வைகை ஆத்துல சுடு மணல் இருக்கும் இல்லையா, மணல் நல்லா கொதிச்சிருக்கும் இல்லையா, அந்த மணல்ல அவரை நிக்க வைங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துருவாரு. இந்த மாதிரி மாணிக்க வாசகரா அந்த சுடு மணல்ல நிக்க வைக்கும் பொழுது வைகை ஆத்துல மிகப்பெரிய வெள்ளம் கரைய உடைச்சுக்கிட்டு ஆறு வந்து பெருக்கெடுக்க தொடங்கிருச்சு. இப்போ இந்த செய்தி வந்து மன்னருக்கு போய் சேருது. உடனே பாண்டிய மன்னனும் அந்த கரையை எப்படியாவது அடைக்கணுங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு கொடுக்கறாரு. என்ன அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு இளைஞன் வந்து அந்த கரையை வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கறாரு. அந்த ஊர்லயே வந்தி அப்படிங்கிற ஒரு கிழவி இருக்காங்க. அவங்க வீட்டுல யாருமே இல்ல. அதனால அந்த வீட்டுல இருந்து போகக்கூடிய இளைஞரா யாருமே இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது சிவபெருமானே ஒரு இளைஞன் வேடத்துல வராரு. வந்து வந்திக்கிட்ட நான் ஏதாவது வேலை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த வயதான அந்த வந்தி பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு வேலை செய்ய, ஆனா உனக்கு கூலியா கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது, பிட்டு தான் தருவேன். அதுவும் நான் சமைக்கிற பிட்டுல எது வந்து நல்லா உடஞ்சு தூள் தூள் ஆகுதோ அந்த பிட்டை தான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இளைஞன் வேடத்துல இருக்கிற சிவபெருமானும் போதும் போதும், நீங்க உடஞ்ச பிட்டை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த வந்தி பாட்டி சமைச்ச எல்லா பிட்டுகளுமே உதிர்ந்து உதிர்ந்தே கிடைச்சது. அதனால வயிறு முட்டை அந்த பிட்டுகளை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல மர நிழல்ல போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மன்னன் வந்து அந்த கரையை அடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வைகையாத்து கரையில பார்க்கும் பொழுது எல்லாருடைய கரைகளும் அடைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஆனா இந்த வந்தி பாட்டிக்காக ஒதுக்கப்பட்ட கரை வந்து அடைக்கப்படவே இல்ல. உடனே மன்னனும் இந்த இடத்தை அடைக்க வேண்டியது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்க வந்து சிவபெருமான் இளைஞன் இடத்துல மரத்தடியில தூங்கிட்டு இருந்தார் இல்லையா, தூங்கிட்டு இருந்த அந்த இளைஞனை பார்த்தோன்னா மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால பிரம்பால அவர் ஒரு அடி அடிச்சு எழுப்பி விட்டாரு. இப்போ கூலியாளா இருக்கிற சிவபெருமான் ஒரு கூட மண்ணை எடுத்துட்டு போய் அந்த உடைச்ச கரையில போட்ட உடனே அங்க இருந்த எல்லா கரைகளுமே சரியாயி அந்த கரை வந்து மூடப்பட்டது. மூடின உடனே இந்த இளைஞனும் மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்ச அடுத்த நிமிஷம் அவருக்கு பெரம்படி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வலியும் அந்த தடமும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஒவ்வொரு உயிரினம் மேலையும் வந்து விழுகுது. இத பார்த்த அரிமர்த்தன பாண்டியன் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில நிக்கிறாரு. அப்போ அங்க சிவபெருமானுடைய குரல் வந்து அசரீரியா கேக்குது. மாணிக்க வாசகரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பண்ண திருவிளையாடல் தான் இது எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே மன்னனுக்கு அப்பதான் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நம்ம மாணிக்க வாசகரை துன்புறுத்த துன்புறுத்த தான் இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது. அப்போ மன்னன் மாணிக்க வாசகர்ட்ட, நீங்க மறுபடியும் அரசவையில வந்து மந்திரியாவே இருங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மாணிக்க வாசகர், பதவி மேலேயோ செல்வத்து மேலேயோ எனக்கு ஆசை இல்லை, எனக்கு சிவனை பாடி துதிக்கிறது தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிவத்தலங்களுக்கா சென்று சிவன் மேல பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த நிகழ்வு நம்மளுடைய சினிமா படங்கள்ல கூட பாடல்கள்ல கூட வந்திருக்கும். பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டவர் அப்படின்னு சொல்லி சிவனை வந்து குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி சிவபெருமானே அந்த குதிரை படைக்கு தலைவரா வந்ததுனால சிவபெருமான பரிமேலழகர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ மாணிக்க வாசகர் தன்னுடைய சிவ தொண்டுல ஒரு ஒரு சிவத்தலங்களுக்கா சென்று அங்க இருக்கிற சிவபெருமான் மீது ரொம்ப எளிமையான அழகான வார்த்தைகளோட கூடிய பாடல்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பாடல்கள் எல்லாமே இறைவனை எவ்வளவு எளிமையா அடையலாம், இறைவனை அடையறதுக்கு நம்மளுடைய மனசும் நம்மளுடைய எண்ணங்களுமே தூய்மையாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் எல்லாமே இருக்கும். மாணிக்க வாசகருடைய பாடல்கள்ல அவர் அதிகமா குறிப்பிடுற ஒரு வாக்கியம், அந்த வாக்கியமே அவர் சிவபெருமான் மேல வச்சிருந்த பக்திய முழுசா விளக்கக்கூடிய ஒரு வாக்கியம். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு நொடி கூட மனசுல சிவபெருமானுடைய எண்ணம் இல்லாத நொடியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தாம் பக்தி செலுத்தணும் அப்படிங்கறத தெரிவிக்கிற மாதிரி அவருடைய பாடல்கள் எல்லாமே இருக்கும். அடுத்ததா, இந்த மாதிரி அவர் ஒரு ஒரு கோவிலுக்கா போகும் பொழுது ஒரு முறை சிதம்பரம் கோவில்ல உட்கார்ந்து மாணிக்க வாசகர் தன்னுடைய பாடல்களை எழுதுறாரு. அப்போ சிவபெருமானே ஒரு வேதியர் உருவத்துல அங்க வந்து, உங்களுடைய பெருமைகள் எல்லாம் கேட்டுதான் நான் வந்து உங்களை சந்திக்கணும்னு வந்திருக்கேன், உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும், உங்களுடைய பாடல்களை நானே எழுதுறேன், நீங்க சொல்லுங்க நான் அதை அப்படியே எழுதுறேன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல அந்த பாடல்கள் எல்லாம் தன் கைப்பட சிவபெருமானே எழுதி அதுக்கு கீழே அவருடைய கையெழுத்தையும் இடுறாரு. இப்படி
மாணிக்க வாசகர் சிவபெருமானோட அருளால சிவபெருமானே இருந்து எழுதப்பட்ட நூலாதான் திருவாசகம். அவர் எழுதிய இன்னொரு நூல் பாத்தீங்கன்னா திருக்கோவையாறு. எப்படி திருக்குறள் வந்து பல மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி திருவாசகமும் ஆங்கிலத்திலையும் இன்னும் சில மொழிகள்லயுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அருமையான கருத்துகள் கொண்ட பாடல் தான் திருவாசகம். அதே மாதிரி இப்ப நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் கூட திருவாசகத்தை வந்து பாடல் தொகுப்பா கம்போஸ் பண்ணி வெளியிட்டிருக்கிறாரு. இந்த திருவாசகம் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜி யு போப். மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது எந்த அளவுக்கு அன்பும் பக்தியும் வச்சிருந்தாரோ அதனாலதான் சிவபெருமானும் மாணிக்க வாசகருடைய இன்னலான காலகட்டத்துல சிவபெருமான் நேராவும் மறைமுகமாவும் வந்து அவருக்கு நிறைய உதவிகளை வந்து செஞ்சிருக்கிறாரு. 12 திருமுறையில மாணிக்க வாசகருடைய படைப்புகள் 8வது திருமுறையா சேர்க்கப்பட்டுள்ளது. இப்படி சைவ சித்தாந்த நெறியில சிவபெருமான் மீது பக்தி கொண்ட மாணிக்க வாசகர் தன்னுடைய 32 வயதில் ஆணி மகத்தில் சிதம்பரத்தில் சிவபெருமானுடன் இரண்டரை கலந்து சிவநடி சேர்ந்தார். இப்ப உங்களுக்கு மாணிக்க வாசகருடைய லைஃப் ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே மியூசிக் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சங்கீத மேடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.